அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் ஏபிஜே அருள். முப்பெரும் விழா 52 வாரங்கள் தமிழகம் முழுவதும் கொண்டாட்டம். தமிழக அரசு அறிவிப்பு. இது மேல் ஒரு நல்ல விசாரணை. அன்பர்களே, சித்திரை 1 1871 வள்ளலாரால் அறிவிக்கப்பட்ட சத்திய வார்த்தைகள் நிறைவேறும் நல்ல தருணம் இது. இது அந்த சத்திய வாக்கியத்தின் வார்த்தைகளை அங்கனமே நான் படிக்கின்றேன். சுத்த சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். இதற்கு எவ்வித தடைகளும் இல்லை. தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலம் தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையிலும் வழங்கும். அதன் மேல்மேலும் அதன் மேன்மேலும் வழங்கும். பல வகைப்பட்ட சமய பேதங்களும், சாத்திர பேதங்களும், ஜாதி பேதங்களும், ஆசார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். அது கடவுள் சம்மதம். இதற்கு இங்கு வள்ளலாரால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பேதங்கள் எவை என நாம் முன்பே நல்ல விசாரணையில் சொல்லியுள்ளோம். அன்பர்களே, இந்த நல்ல தருணத்தை அமைத்து கொடுத்த கருணை ஆட்சி நடத்தும் நமது தமிழக மாண்புமிகு முதல்வர் உயர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி, நன்றி. மற்றும் தலைமை செயலாளர், செயலாளர்கள், இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை மாண்புமிகு அமைச்சர், அதன் ஆணையாளர்கள், நிலையத்தார்களுக்கும் நமது நன்றிகள். முப்பெரும் விழா எதற்கெல்லாம் இவ்விழா எடுக்கப்படுகிறது என்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள எனக்கும் அன்பர்களாகிய நீங்களும் ஆவலுடன் தானே இருக்கத்தானே செய்கிறோம். எதற்காக இவ்விழா எடுக்கப்படுகிறது அல்லது எடுக்கப்பட வேண்டும்? முப்பெரும் விழா, அந்த மூன்றை திருவருட் பிரகாச வள்ளலாரின் சத்திய வாக்கியத்தின்படியே காண்போமே. உரைநடை பகுதி பக்கம் 551, சபை வழிபாட்டு விதி என்று 18-7-1872 மிக தெளிவாகவே சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை என்றும், சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும். ஆம், அவை சத்திய தர்மச்சாலை, சத்திய சங்கம், சத்திய ஞான சபை. அன்பர்களே, சாலை என்றால் இரக்கம், உண்மை இரக்கம். சங்கம் என்றால் அன்பு, உண்மை அன்பு. சபை என்றால் அறிவு, உண்மை அறிவு. ஆம், 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் நமக்கு போதித்த உண்மை இதுவே. உண்மை இரக்கம், உண்மை அன்பு, உண்மை அறிவு, இவை நம்மிடையே இருக்குமேயானால் நம்மிடம் தோன்றும் சத்திய ஞானாசாரம் எது தெரியுமா அன்பர்களே? அது பொது நோக்கம். இந்த பொது நோக்கத்தையே வள்ளலார் நமக்கு போதித்தார்கள். இதோ வள்ளலாரின் சத்திய வாக்கியத்தை அப்படியே படிக்கின்றேன். அதே உரைநடை பகுதி வள்ளலாரின் கைப்பட எழுதிய ஆவணம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம். இந்த முதல் விண்ணப்பத்தின் கடைசி பாரால் அங்கனமை படிக்கின்றேன். எல்லாமுடைய
அற்பெருஞ்சோதி கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து வழங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெருந்தலைமை அற்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். ஆம், முப்பெரும் விழா அது. வள்ளலார் நிறுவிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலைக்கான விழா ஒன்று. இரண்டு, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்திற்கான விழா. மூன்றாவது, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைக்கான விழா. அன்பர்களே, எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்கும் சுத்த சன்மார்க்கம் என்பார் வள்ளலார். ஆம், சுத்த சன்மார்க்கம் ஒரு தனி நெறி, அது உண்மை பொது நெறியாக விளங்குகிறது. வள்ளலார் வாழ்க, சுத்த சன்மார்க்கம் வளர்க, பொது நோக்கம் பெறுவோம். அன்புடன், ஏபிஜே அருள்.